நாம் இந்த வீடியோவில் கவுட் பற்றி பார்க்க போகிறோம். கவுட் இஸ் அன் மெட்டபாலிக் டிசார்டர் ஆஃப் யூரின் கேரக்டரைஸ்டு பை இன்டர்மிட்டன்ட் அட்டாக் ஆஃப் அக்யூட் பெயின், ஸ்வெல்லிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன். நம்ம பிளட்டில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிறதுனால ஜாயிண்டில் அந்த யூரிக் ஆசிட் வந்து கிறிஸ்டலாக போய் டெபாசிட் ஆகி ஜாயிண்டில் ஜாயிண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்டட் ஜாயின்லேருந்து வி ஹாவ் சிவியர் பெயின், ஸ்வெல்லிங் அண்டு இன்ஃப்ளமேஷன். இட் காசஸ் ரெட்னஸ், சிவியர் பெயின், ரெட்னஸ் அண்டு ஸ்வெல்லிங். பியூரின் இஸ் த கீ காம்போனன்ட் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள், இட் இஸ் ப்ரெசன்டட் இன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. பியூரின் பிரேக் டவுன் ஆகி யூரிக் ஆசிட்டை கன்வெர்ட் ஆகுது. இட் இஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட். திஸ் யூரிக் ஆசிட் த்ரூ யூரின் வழியாக வெளியே போகணும். பிளட்டில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகும்போது சோடியம் கூட அட்டாச் ஆகி யூரிக் கிறிஸ்டலாக ஃபார்ம் பண்ணி இந்த கிறிஸ்டல் வந்து ஜாயிண்டில் போயிட்டு இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுது, இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பான்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இட் இஸ் ப்ரெசன்டட் இன் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. பியூரின் பிரேக் டவுன் ஆகி யூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. திஸ் இஸ் த வேஸ்ட். ஸோ திஸ் வேஸ்ட் வி வாண்ட் டு எஸ்க்ரீட். திஸ் ஒன் த்ரூ யூரின் வழியாக வெளியேறணும். ஆனால் அது வந்து பிளட்டில் போயிட்டு சோடியம் கூட ஜாயின் பண்ணிவிட்டு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிட்டு இது வந்து ஜாயிண்டில் போயிட்டு இன்ஃப்ளமேட்ரி ரெஸ்பானை ஆக்டிவேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த காசஸ் வில் காசிங் கவுட்? ஹைப்பர் யூரிசிமியா கண்டிஷன், பிளட்டில் ஹை அமௌண்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் ப்ரெசன்ட் ஆகியிருந்தால், தென் பியூரின் ரிச் ஃபுட் வி வில் எடுத்துக்கிறப்ப, அதாவது அனிமலோட இன்டர்னல் ஆர்கன் லிவர், கிட்னி, ரெட் மீட், சீ ஃபுட் இதிலெல்லாம் வந்து ரிச் அமௌண்ட் ஆஃப் பியூரின் இஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இந்த ஃபுட் மெட்டீரியல் எடுக்கும்போதும் கவுட் காஸ் ஆகுது. ஹைப்பர் யூரிசிமியா கண்டிஷன் அண்டு பியூரின் ரிச் ஃபுட் எடுக்கும்போது கவுட் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லி பார்த்தா, அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்க, கிட்னி ரிலேட்டட் டிசீஸ் இருக்கவங்க, டயாபெட்டிக் பேஷண்ட், ஒபிசிட்டி பேஷண்ட், ஃபிசிக்கலி ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து கவுட் வர சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் சம் மெடிக்கேஷன் லைக் ஆஸ்பிரின், தென் சைக்ளோஸ்போரின் அண்டு டயூரெட்டிக் மெடிக்கேஷன் எடுக்கிறவங்களுக்கும் சான்சஸ் ஃபார் கவுட். தென் சைன் அண்டு சிம்டம்ஸ், இது வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது, அக்யூட் கவுட் அண்டு க்ரானிக். அக்யூட் கவுட் சொல்லி பார்த்தோன்னா அஃபெக்டட் சைட்டை டச் பண்ண போது நம்மளுக்கு பெயின் வரும். அஃபெக்டட் ஏரியா பிகம் ரெட்னட், ஸ்வெல்லிங் அண்டு சிவியர் பெயின். அந்த பெயின் வந்து மேபி 1 or 5 minutes இருக்கும். திஸ் ஒன் மெயின்லி அஃபெக்டட் இன் தட் மெட்டாடார்சல் ஜாயிண்ட். தென் இட் வில் அஃபெக்டட் ஆங்கிள், எல்போ அண்டு ப்ரிஸ்ட். தென் அந்த அஃபெக்டட் ஏரியாவை நம்ம டச் பண்ணுறப்ப பெயின் ஃபீல் ஆகும். இதுதான் வந்து அக்யூட் கவுட். க்ரானிக் மீன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு பெயின் இருக்கும். இது வந்து டோஃபி காஸ் பண்ணுது. வாட் இஸ் டோஃபின்னா, டோஃபி ப்ரெசன்ட் ஆகிருக்கும். வாட் இஸ் டோஃபி? ஒயிட் அண்ட் ஆர் எல்லோயிஷ் நாடுல்ஸ் ப்ரெசன்டட் அண்டர் த ஸ்கின். இது வந்து இயர்ஸ், ஃபிங்கர்ஸ், எல்போ, டோவில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ டோஃபிங்கிறது வந்து ஒயிட் ஆர் எல்லோயிஷ் நாடுல்ஸ் ப்ரெசன்ட் அண்டர் த ஸ்கின். தென் போன் டிஃபார்மைட்டிஸ் அண்டு ஜாயிண்ட் டேமேஜ் அண்டு கிட்னி ஸ்டோன். இதெல்லாம் வந்து சைன் அண்ட் சிம்டம்ஸ் ஃபார் கவுட். தென் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கவுட், பிளட் டெஸ்ட். பிளட்டில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் ப்ரெசன்ட் ஆகிருக்கப்போ, தென் ஜாயிண்டில் வந்து யூரிக் கிறிஸ்டல், ஜாயிண்ட் ஃபுல்லிட் டெஸ்ட்டில் வந்து யூரிக் கிறிஸ்டல் அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கப்பையும், எக்ஸ்ரே அண்டு சிடி ஸ்கேனில் வந்து ஜாயின் த போன் டிஃபார்மைட்டிஸ், ஜாயின்ட் டேமேஜ் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். தென் ட்ரீட்மெண்ட், ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ், தென் கார்டிகோஸ்டீராய்ட், தென் கால்சிசின், தென் டயட் மாடிஃபிகேஷன், அதாவது பியூரின் ரிச் உள்ள ஃபுட் எடுக்காமல் இருக்கணும். தென் டிக்ரீஸிங் யூரிக் ஆசிட் லெவல். ஸோ அலோஃபியூரினால் வி வில் டேக், தென் யூரிகோசூரிக் மெடிக்கேஷன். ஸோ தீஸ் ஆர் த வே வி அவாய்டட் த கவுட். நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ட்ரக்ஸ், கார்டிகோஸ்டீராய்ட், தென் கால்சிசின், டயட் மாடிஃபிகேஷன், டிக்ரீஸிங் யூரிக் ஆசிட் லெவல். ஸோ வீ கேன் டேக் அலோ பியூரினால், தென் யூரிகோசூரிக் மெடிக்கேஷன். ஸோ தீஸ் ஆர் த வே
we can't control gout. So in this video, pathological disorder gout because of urine metabolism disorder. Uric acid வந்து பிளட்டில் வந்து இருக்க சோடியத்து கூட ஜாயின் பண்ணி யூரிக் கிறிஸ்டலாக மாயிட்டு ஜாயிண்டில் வந்து இன்ஃப்ளமேஷனை காஸ் பண்ணுற கண்டிஷனை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ டூ கவுட் அக்யூட் அண்டு க்ரானிக்னு டூ டைப். இது வந்து டோஃபி பாஸ் ஃபார்ம் பண்ணுது அண்டர் த ஸ்கின் ஒயிட் அண்டு எல்லோ நாடல்ஸ். இன்வெஸ்டிகேஷன் ட்ரீட்மெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.